வந்து இந்த படத்தை ரொம்ப பெருசாக்கிச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கதிர் ப்ரோ வந்தாங்க, ஈவன் இன்னும் நல்லா காமெடியெலாம் சில விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுது. மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க, மூணு பேருமே எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ஈக்குவலாக இருப்பாங்க இந்த படத்தில். எந்த இடத்துலையுமே யாருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்காது, ஈக்குவலான அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. அவங்க புரிஞ்சு அவங்களும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. எடிட்டர் கேஸ்ட்ரோ என் கூடவே தான் ட்ராவல் பண்ணுறாரு, ஸோ அவர் இந்த படத்துக்கு அவரோட இன்புட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸ்டாண்ட் மாஸ்டர் ராம்குமார் ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் வரல, ஸோ ரெண்டு சாங் அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொரியோகிராஃப் இருக்கும் அந்த இதில். அதுக்கப்புறம் சித்து, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள அந்த சாங் மூவியில் தான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வைப் எங்களுக்குள்ளே இருக்குது, ஸோ பாட்டு கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும், வந்திருக்கு, சாரி வரும்ல வந்திருக்கு, ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன் சார் அடுத்தடுத்த ட்ரீம் பெருசாகிட்டு இருக்கும்போது கௌதம் வாசுதேவ் மேனன் சாரும் அதுக்குள்ளே வந்தாங்க, அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசாச்சுது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ரோல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அந்த படத்தில். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் அவர் இன்னைக்கு இங்கே வரல, ரொம்ப நல்ல ஒர்க் கொடுத்துருக்காரு, எனக்கு இன்னும் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அவர், அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல ஒர்க் கொடுத்துருக்காரு. உட்காந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக என்ன மாதிரி உள்ள உட்காந்து எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மூவேந்தர் ப்ரோ டிஓபி, இந்த படத்தில் தான் நாங்கள் மீட் பண்ண ஆரம்பித்து பேச ஆரம்பித்தோம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஓபி மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிரதர் பாண்டிங் இருக்குது எங்களுக்கு, ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த விஷயமும். காஸ்டியூம் டிசைனர் ஹீனா, ஸோ அவங்க ரொம்ப நல்லா கரெக்டான ஒரு அவுட்ஃபிட் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபாரஸ்ட்க்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பெரிய விஷயம், இந்த படத்தை ரொம்ப பெருசாக்குனதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் ஜிவி சார், இன்னும் பிரமிப்பாக இருக்குது ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணது. அப்படியே படம் பார்த்துட்டு இருந்து ஜிவி சார் படங்கள்லாம் ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு அவர் சாங்லாம் கேட்டுட்டு திடீர்னு நான் அவருக்கு ஆக்ஷன் சொல்கிறதெல்லாம் அது ஒரு ட்ரீம் மொமெண்ட், நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு அவர் ஏமாத்தாமல் இருக்கணும், இந்த படம் கண்டிப்பாக ஏமாத்தாது. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மீண்டும் ஒரு தடவை வந்த அனைவருக்கும் நன்றி.